எஸ்டிபிஐ கட்சியின் பாளை சட்டமன்ற தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம். மாநில தலைவர் நெல்லை முபாரக் பங்கேற்பு. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வரவேற்பு. பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி எஸ்டிபிஐ கட்சியின் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் செயல் வீரர்கள் கூட்டம் மேலப்பாளையத்தில் நடைபெற்றது. துவக்கமாக பாளை தொகுதி தலைவர் புகாரி சேர் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். துவக்க உரை மாவட்ட தலைவர் எஸ்எஸ்ஏ கனி நிகழ்த்தினார். மாவட்ட பொது செயலாளர் ஹயாத் முகமது, மாவட்ட துணைத் தலைவர்கள் ஷாகுல் ஹமீத் உஸ்மானி, சையது அகமது சலபி, மாவட்ட செயலாளர்கள் பேட்டை முஸ்தபா, பர்கீட் அலாவுதீன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஆரிப் பாஷா, செயற்குழு உறுப்பினர்கள் முகமது காசிம், முபாரக் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில செயலாளர் அஹமத் நவவி, மாநில செயற்குழு உறுப்பினர் சுல்ஃபிகர் அலி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாளை சட்டமன்ற தொகுதி சார்பாக நூற்றுக்கணக்கான வாகனங்களில் அணிவகுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநில தலைவர் முன்னிலையில் பல்வேறு முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வில் புறநகர் மாவட்ட தலைவர் கோட்டூர் பீர் மஸ்தான், பொது செயலாளர் கழந்தை மீராஷா, எஸ்டிடியு மாவட்ட பொருளாளர் சையது மைதீன், வர்த்தகரணி மாவட்ட தலைவர் மின்னதுல்லா, செயலாளர் சிட்டி ஷேக், விமன்ஸ் இந்தியா மாவட்ட தலைவர் ரினோசா ஆலிமா, செயலாளர் ஃபாத்திமா, விவசாய அணி மாவட்ட பொறுப்பாளர் என் எஸ் அப்துல்லாஹ், மருத்துவ சேவை அணி மாவட்ட தலைவர் ஜெயிலானி, சமூக ஊடக அணி மாவட்ட செயலாளர் மீரான், பாளை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஜான்பாய், சரீப் அன்சாரி, பாளை சிந்தா, அப்துல் காதர், ஜவுளி காதர், வார்டு நிர்வாகிகள் ஜமாலுதீன் அலி, ஹயாத்தீன், புதுமனை சிந்தா, அப்துல் வதுத், நானியர் ஆசார், ஆட்டோ சையது அஹமத், புன்யாமீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக பாளை தொகுதி செயலாளர் சலீம்தீன் நன்றியுரை ஆற்றினார். தினம் எஸ்டிபிஐ கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட மாநகர் மாவட்ட பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய ஆலோசனைக் கூட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி எங்களது கிளை கட்டமைப்புகளை, எங்களது நகர தொகுதி கட்டமைப்புகளை பலப்படுத்துகின்ற விதத்தில் நாங்கள் தொகுதி வாரியான கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கின்ற விதத்தில் எஸ்டிபிஐ கட்சி இந்த ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பாளை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாளையும் நமதே பாளையும் நமதே என்கின்ற முழக்கத்தோடு இன்றைக்கு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் மதவாதத்தை வீழ்த்துவதற்காக வேண்டி மிக வீரியமானதொரு முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சி தமிழர்களுக்கு தமிழகத்தினுடைய நலன் கருதி மிகச்சிறப்பானதொரு முடிவை வரவிருக்கின்ற தேர்தலை எடுத்து மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை நடத்தும் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோடு இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் இறுதி யுத்தத்தை, முள்ளிவாய்க்கால் யுத்தத்தை மனதில் கொண்டு அங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த நினைவு சின்னத்தை இலங்கை அரசு இரவோடு இரவாக தகர்த்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த அராஜக செயலுக்கு எதிராக நாளைய தினம் சென்னையில் நடத்தப்படுகின்ற போராட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி கலந்து கொண்டு அந்த அநீதிக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்புவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை அரசு செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாக உடனடியாக அந்த நினைவு சின்னத்தை அங்கே அமைத்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதற்கு மத்திய அரசு, இந்திய அரசு போதுமான அழுத்தத்தினை தூதரகத்தின் வாயிலாக தந்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய நாடு, அண்டை நாடு மிக மோசமான முறையில் இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை வழங்கி கொண்டிருக்கிறது. அதனை ஒருபொழுதும் லேசாக இந்திய அரசு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இன்றைய தினம் மதுரையில் பொங்கல் விழா என்கின்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கே நடத்திய ஒரு கலவர நாடகத்தில் மதுரை திருப்பாலை பகுதியைச் சேர்ந்த
பள்ளியிலே பள்ளிவாசலிலே அவர்கள் சிறப்பினை வீசியிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு பள்ளிவாசலுக்குள் செருப்பினை வீசிய மத கலவரத்தை தூண்ட முயற்சி செய்த பாரதிய ஜனதா சங்பரிவார சக்திகளை உடனடியாக கைது செய்திட வேண்டும். இந்த நிகழ்வானது பிஜேபியினுடைய மாநில தலைவனுடைய தலைமையில் நடைபெறுவதாக இருந்த அந்த தைரியத்தில் தான் இதுபோன்ற அச்சுறுத்தலை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே மாநில தலைவர் பிஜேபியினுடைய மாநில தலைவர் எல்முருகன் உட்பட அத்தனை பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன்.